சிமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டால்மியா சிமெண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. செங்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒயர் கட் செங்கல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 16x16 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. பெட்ரூம் சைஸ் நீங்கள் பார்த்துக்கலாம், 10x17 6x5 சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட்டும் வந்துருது. சுவிச்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து லெக்ரான்கிற பிராண்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குந்தன் பிராண்டில் யூஸ் பண்ணிருக்காங்க. எல்லாமே ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் தாங்க. ஸோ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேரிவேர்ங்கிற பிராண்டில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா சில் கான்கிரீட் போட்டிருக்காங்க பாருங்களேன். பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவினிங்லாம் ஒரு வியூவில் நீங்கள் ரசிக்கிற மாதிரி சூப்பர் ஒரு பால்கனி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 ஸ்கூல் பக்கமாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் 4 ஹாஸ்பிட்டல் பக்கமாக இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து ஈஸியாக ஆக்சபிலிட்டி பண்ணுற மாதிரி இருக்குது. சுற்றி வீடு இங்கே இருக்கிற வீடு மட்டும் பார்த்தீங்கன்னா மினிமம் 250-300 வீடு இங்கே மட்டுமே இருக்குது. நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 1000 மார்க்ஸ். நம்ம டுடே எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் நியர்பை பெருமாள் கோயில் பக்கத்தில் லொக்கேட்டாக இருக்க ஒரு சைட்டுக்கு வந்திருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவுஸ் வந்து கட்டி சேல் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் பின்னாடி எப்படியே பார்க்கலாம். ஸோ ஓவரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 வீடு பார்த்தீங்கன்னா 2 மூணு இருக்குங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரல் ஒரு 40 feet ஒயரான ரோட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா விவிஎம் பில்டர்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 15 years அந்த வீலில் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு மேற்பட்ட வீடு வந்து கட்டி சேல் பண்ணிட்டுருக்காங்க. செலவு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு மெயின் விஷயமா இருக்குது. ஸோ லோன் ஆப்ஸ்லேருந்து ஏ டு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோவைப்புதூர் பெருமாள் கோயில் பக்கத்தில் இந்த சைட் லொக்கேட் இருக்குங்க. ஸோ அப்படியே நீங்கள் ஓவராலாக பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 வீடு பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டு இருக்கு. அது பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்தில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஆகிற ஸ்டேஜில் இந்த வீட்டில் இருக்குங்க. ஸோ பேப்பர்ஸ் டாக்குமெண்ட் ஒர்க்கில் இவங்களே ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லோன் ஆஃபில் வந்து 8 to 8 இவங்களே ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்ன மாதிரி ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரூம் சைஸில் என்ன மாதிரி இருக்குது, சம்போர்ட் சைஸ் எவ்வளோ, பெட்ரூமோட சைஸ் எவ்வளோ, ஹாலோட சைஸ் எவ்வளோ, பார்க்கிங் போட்டிக்கோட சைஸ் எவ்வளோ அப்படிங்கிறது 8 to 8 தெளிவாக பார்க்கலாங்க. ஸோ நம்ம சேனல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து ப்ராப்பர் நோட்டிஃபிகேஷன் போகிறீங்க. ஸோ பெல் ஐக்கான ப்ராப்பராக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ப்ராப்பராக வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 செண்டில் கட்டியிருக்காங்க. ஸோ கிரௌண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா 1080 square feet ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா 900 square feet கட்டியிருக்காங்க. அப்படி உள்ள போய் நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம போர்ட்டிக்கோ பார்த்துடலாங்க. ஸோ போர்ட்டிக்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10x16 ஒரு ஸ்பேசியஸான போர்ட்டிக்கோ போட்டிருக்காங்க. எல்லாமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் உங்களுக்கு போயிட்டு இருக்குங்க. முன்னாடி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் இது கொடுத்துட்டாங்க, செப்டிக் டேங்க் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் பேஸில் ஹைட் எதையும் கட்டிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அந்த ரோடோட வியூக்கும் அந்த பேஸ்மெண்டோட ஹைட் எதுவும் எந்த மாதிரி ஹைட் இருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓவராலாகவே நல்ல ஹைட் எதையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 feet ஒயர்டான ரோடுங்க. ஸோ ரோட பற்றி இங்கே பிரச்சனையே இல்லை. ஸோ வாட்டர் சோர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே ஒரு ஓவர் டேங்க் கொடுத்துருக்காங்க. பாருங்க கவர்மெண்ட்லேருந்து ஓவர் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பெரிய வந்து டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்டர் சோர்ஸ் இங்கே ப்ராப்ளம் கிடையாது. போருக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து சைட்டில் வந்து போர் கனெக்ஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. 5 வீடு சைடு இருக்குன்னா 5 வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக போர் கனெக்ஷன் இருக்குது. ஸோ போர் லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 440 feet வந்து பார்த்தீங்கன்னா போர் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி உள்ள போய் நம்ம பார்க்கலாம் ஓவரலாம். ஸோ ஃப்ரெண்ட் உள்ள போய் பார்க்குற ஃபோன் வந்து தேக்கில் போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட் மட்டும் உங்களுக்கு தேக்கில் வந்துருது. சுலபம் ஒரு லிவிங் ஹால் நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ 16x16 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. எல்லாமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்தில் வந்து ஒர்க் ஃபினிஷ் ஆயிருங்க. நம்ம பெட்ரூம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டில் பெட்ரூம் சைஸ் நீங்கள் பார்த்துக்கலாம், 10x17. அப்படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் வந்து கொடுத்துட்றாங்க. 6x5 சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட்டும் வந்துருது. ஸோ ஏர் சர்க்குலேஷன் பார்த்தீங்கன்னா 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் பார்த்துக்கலாம் ஓரளவே. சிமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டால்மியா சிமெண்ட் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. செங்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒயர் கட் செங்கல் தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே நம்ம கிச்சன் கூட போயிடலாங்க. ஸோ உங்களுக்கு சுவிச்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து லெக்ரான்கிற பிராண்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குந்தன் பிராண்டில் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாமே ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் தாங்க. ஸோ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேரிவேருங்கிற பிராண்டில் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கிச்சன் அப்படியே பார்த்தாலும் கிச்சன் கம் டைனிங் இது. ஸோ 16x10 சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கம் டைனிங் வந்துருது. இதுக்கெல்லாம் உங்களுக்கு கிரைனைட் ஃபினிஷிங் உங்களுக்கு போட்டுருவாங்க. ஸோ செல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா கிரைனட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு வால் டைல்ஸ் ப்ளே பண்ணி சூப்பராக பண்ணிடுவாங்க. ஸோ கிச்சன் வெளியே போகிறப்ப இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் காத்துக்கலாம். ஆனால் ஒரு ஸ்பேசியஸாக இருக்குங்க இந்த இடத்துல. ஸோ நம்ம ஸ்டேர் கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடலாங்க. ஸோ ஸ்டேர் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காஸ்ட் கட்டிங் போகலாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செங்கலில் பண்ணுவோம். இவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் காங்கிரீட்லேயே போயிருக்காங்க. அப்படின்னு நான் காமிக்கிற பாருங்க. சென்னை அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ மேக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பார்க்கலாம் இந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கிறது வந்து ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபினிஷிங் வைஸ் பார்த்துக்கலாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா சில் காங்கிரீட் போட்டிருக்காங்க பாருங்களேன். இது எதுக்கு போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெடிப்பு வராது. அதாவது ஃபியூச்சரில் வந்து ஒரு கிராக் வந்தால் கூட இது வந்து இங்கே அரெஸ்ட் ஆயிரும். இங்கிருந்தால் கூட இங்கே அரெஸ்ட் ஆயிரும். அதுக்காக இந்த பர்பஸ் வந்து ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஒரு சில பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விண்டோ இருக்குது
பார்த்தீங்களா, இந்த விண்டோ ஒரு சைடுக்கு மட்டும் தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், இதெல்லாம் வந்து நம்ம ஃபுல்லாக பூசிட்டு பெயிண்ட் பண்ணால் உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி மெட்டில் யூஸ் பண்ணி பாருங்கன்னா எடுத்து தெளிவாக பார்க்கலாம். சில் காங்கிரீட் பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஃபுல்லாக வருது அப்படின்னு நான் கேமராமேன் ஓரளவு காமிக்க சொல்கிறேன் பாருங்க. சுற்றி இந்த வீடு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சில் காங்கிரீட் போட்டிருக்காங்க. ஸோ லிண்டல் காக்கில் நீங்கள் பார்த்துக்கலாம், ஓரளவு ஃபுல்லாக போட்டிருக்காங்க, எந்த இடத்துல ஒரு காஸ்ட் கட்டிங் நடக்கல. ஸோ செங்கல் ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயம் தான், செங்கலில் பார்த்தீங்கன்னா ஒயர் கட்கள் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்படி நான் காமிக்கிறேன் பாருங்களேன், என்ன மாதிரி யூஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணி சொல்கிறோமோ அதே மெட்டீரியல் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் மூணு பெட்ரூம்ங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு பெட்ரூம் நான் பார்த்துருப்போம், ஸ்பேஸான பெட்ரூம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16x10ங்க, அதாவது ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோ ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6x5 சைஸில் வந்து பாத்ரூம் சைஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு வியூ இங்கே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவினிங்லாம் ஒரு வியூவில் நீங்கள் ரசிக்கிற மாதிரி சூப்பர் ஒரு பால்கனி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது சில்காங்க ஆல்ரெடி சொன்னதாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜ் வரைக்கும் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரீட் அப்படியே ஓவராலும் போயிட்டே தான் இருக்கும் சரிங்களா. சேர்ந்த இடத்துல ஒரு காஸ்ட் கட்டிங்னா ஒரு நீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த சீலிங்லாம் மேக்ஸில் பிரிக்கலைங்க, ஒரு 1 மந்த்ஸில் வந்தீங்கன்னா ஃபுல் வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு. இன்னொரு பெட்ரூம் நான் பார்த்தலாம், இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16x17ங்க, நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம். 14x17ங்கிறது ஒரு பெரிய சைஸ் பெட்ரூம். இதோட சீலிங் பிரிச்சிட்டாங்க அப்படி நீங்கள் அப்படி எவ்வளோ காங்கிரீட்டோட காமிக்கிறேன் பாருங்க. இதுக்கு டாய்லெட் கொடுத்துருக்காங்க, 6x5 சைஸ் வந்து டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கங்க. உங்களுக்கு வந்து ஸ்டெப்லேருந்து வர மேலே வர ஸ்டெப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஸ்டேர் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொடுத்துருவாங்க, கிளாஸ் மிஷின் மூலிமா தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருவாங்க. அது நீங்கள் பார்த்துக்கலாம் ஓவராலாகவே. இந்த வீடோட ஃபுல்லாக ஓவராக உங்களுக்கு காமிச்சிடுறாங்க. ஸோ போர் ஃபெசிலிட்டிஸ் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க, வாட்டர் சோர்ஸ் உள்ளே இருக்குது, பேப்பர் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துறாங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்தீங்கன்னா கீ ஹேண்ட் ஓவர் வாங்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க்கில் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷனும் பண்ணிட்டுருக்காங்க, கண்டிப்பாக அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கஸ்டமைஸ் தாங்க, நீங்கள் கஸ்டம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக இது பில் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டைல் செலக்ஷன் பார்த்திங்கனா நீங்களே பண்ணிக்கலாம். அதுபோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால் பெயிண்ட் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம், என்ன மாதிரி பெயிண்ட் கலர் சூஸ் பண்ணி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெயிண்ட்டை வந்து ஏசியன் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, டைல்ஸ் வந்து பிராண்டட் டைல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போர் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ 440 லிட்டர் ஹைட் கொஞ்சம் போர் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. இந்த 5 வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா போர் கனெக்ஷன் இண்டிவிஜுவல் போர் கனெக்ஷனே கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் சோர்ஸும் ப்ராப்ளம் இல்லை, கவர்மெண்ட்டோட போராட டேங்க் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸும் ப்ராப்ளம் கிடையாது, வாட்டர் சோர்ஸ் உள்ளே இருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம், இந்த சொல்கிற மாதிரி மெட்டில் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்களா, நியர்பை ஃபெசிலிட்டிஸ் பக்கமாக இருக்கா, சைடோட அமௌண்ட்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்தா நியர்பை ஸ்கூல் காலேஜஸ் ஹாஸ்பிட்டலாம் ரொம்ப பக்கமாக இருக்குது. எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்தா ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 ஸ்கூல் பக்கமாக இருக்குது, ஹாஸ்பிட்டல் 4 ஹாஸ்பிட்டல் பக்கமாக இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. சுற்றி இங்கே வீடு மட்டும் பார்த்தீங்கன்னா ரிமோட் நிறைய ஸ்டால் கிடையாதுங்க. சுற்றி வீடு இங்கே இருக்கிற வீடு மட்டும் பார்த்தீங்கன்னா மினிமம் 250-300 வீடு இங்கே மட்டுமே இருக்குது. நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது கோவை புதுங்கிற மெயின் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பெருமாள் கூட பேக் சைட் பார்த்து இந்த சைட் லொக்கேட் பண்ணி இப்போ மெயினாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 BHK ஹவுஸ் பார்த்தீங்கன்னா அதாவது எல்லாமே பேப்பர் ஒர்க்கு, A to Z போர் கனெக்ஷன்ஸ், டைல்ஸ் எல்லாம் A to Z பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து வரும்போது பார்த்தீங்கன்னா 72 லட்சம் ரூபா பட்ஜெட் கோவில் பண்ணியிருக்காங்க. ஸோ நியர்பை நீங்கள் வந்து ப்ரைஸஸ் செக் பண்ணி பார்க்கலாம், 1 கோடி 1.5 கோடி பக்கம் ப்ரைஸஸ் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி டிசைனில் யூஸ் பண்ணி பண்ணுறது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுத்துருக்காங்க, வெறும் 22 லட்சம் ரூபா பட்ஜெட்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு லோன் போகிற மாதிரி ஒரு 90% லோனும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பேஸ்ட் ஆன் ப்ரொஃபைல் போய் லோன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இடத்தோட சொந்த வீடு பார்த்தீங்கன்னா வெறும் 72 லட்சம் ரூபா பட்ஜெட்ல கோயம்புத்தூர் மெயின் ஏரியாவில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி என்னோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே லெஃப்ட் சைடு காரோட காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன். அது போக டிஸ்கிரிப்ஷனில் நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன். இந்த சைட்டோட எக்ஸாக்ட் மேப்பிங் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம சேனல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க, பக்கத்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மூச்சு 4 பிளாட்ஃபார்ம் வீடியோ வந்துட்டு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. தேங்க்யூ ஆல்.